அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ட்ராவல்ஸ் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ட்ராவல்ஸ் வெப்சைட் எப்படி பண்ணலாம், நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், கஸ்டமர் புக் பண்ணால் எனக்கு வரணும், அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வீடியோ பார்க்கலாம். இதே மாதிரி கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர், ஓகேவா, நாங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், எங்களுக்கு ஒரு சொந்தமாக சாஃப்ட்வேர் வேணும், அல்லது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வரும் வேணும், ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எங்கள் தொடர்பு கீழே எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ வாங்க நாம் இப்போ இந்த வெப்சைட்டை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கு முன்னால் இருக்க வெப்சைட் நான் கீழே போட்டிருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து வெப் அப்ளிகேஷன், அதாவது சாஃப்ட்வேர், வெப்சைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வீடியோக்களுக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓப்பன் பேஜ். ஓகேவா, யாராவது கஸ்டமர் www.companion.in சரியா, இதை நீங்கள் போட்டாங்கன்னா இந்த இதான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதான் உங்கள் வெப்சைட்டுடைய லோகோ. ஓகேவா, வெப்சைட்டுடைய லோகோ இந்த இடத்துல வந்துடும். இதில் உங்கள் மெயில் ஐடி, தென் இதில் உங்கள் மொபைல் நம்பர் வந்துடும். இதில் உங்கள் சோசியல் மீடியாஸ் வந்துடும். ஓகேவா, இதில் வந்து யூசர் லாகின் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அப்புறம் இது ஹோம் நம்ம ஃபஸ்ட்டு பேஜு, அப்புறம் அபோட்டஸ் உங்களை பற்றின விஷயங்கள், அப்புறம் கார் லிஸ்டிங் நீங்கள் போட்டிருக்க காரில் வந்துடும், அப்புறம் FAQS கான்டாக்ட்ஸ். ஓகேவா, இப்போ ஹோம் பேஜ் பார்க்கலாம். இதுதான் ஹோம் பேஜ். ஓகேவா, இதை பற்றி நீங்கள் போட்ட காருக்கெல்லாம் வரிசையாக வரும். சரி, உங்கள்கிட்ட என்னென்ன கார்ஸ் இருக்கோ, காரோ கார் டேரிஃபோ, உதாரணத்துக்கு கார் இல்லாட்டாலும் நீங்கள் ப்ரைஸை போட்டுக்கலாம். ஓகேவா, ஒவ்வொரு இந்த ப்ளேஸுக்கு இவ்வளோ ப்ரைஸு, இந்த ப்ளேஸுக்கு இவ்வளோ ப்ரைஸ், நீங்கள் ப்ரைஸை போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஹோம் பேஜ். இது டெஸ்டிமோனியல். ஓகேவா, யாராவது உங்கள் சர்வீஸ் நல்லா இருக்குது சார், உங்கள் சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டாங்கன்னா அது இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் லிங்க், அப்புறம் அவங்களுடைய மெயில். இப்போ வந்து தொடர்ந்து நீங்கள் புது அப்டேட் போடுறீங்க, அது அவங்களுக்கு அவங்களுடைய மெயிலுக்கு போகணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை போட்டுக்கலாம். தொடர்ந்து அப்டேட் அவங்க மெயிலுக்கு போகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் உங்கள் ஃபுட்டரில் உங்கள் கம்பெனி நேம் வந்துடும். இதுதான் ஹோம் பேஜ். ஓகே, இப்போ அபோட்டஸ் பேஜ் பற்றி இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கும், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார் லிஸ்டிங். ஓகேவா, உங்கள்கிட்ட கார்ஸ் வந்து இங்கே வந்துருக்கும். சரியா, எத்தனை கார் இருக்குது, என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போ வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே வந்துருச்சு. ஓகே, ஸோ வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நான் இது வந்து என்ன ரீசெண்டாக வியூ பண்ணுவாங்க. ஓகே, ரீசெண்டாக அதிகமாக வியூ பண்ணாங்க, இங்கே வந்திருப்பாங்க. இதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணி பார்த்தா அந்த காருடைய மாடல்ஸ்லாம் வந்துடும். ஓகேவா, இது என்ன ட்ராவல்ஸ் அப்படிங்க வந்துடும். இது வந்து அந்த கம்பெனி நேம் வந்துடும், இது அந்த மாடலுடைய இயர், அப்புறம் வந்து என்ன டைப்பு, எத்தனை சீட்டு இருக்கு வந்துடும், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ். ஓகே, ஏர் கண்டிஷனர் இருக்குது, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, பவர் ஸ்டியரிங் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, தென் FAQS இதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், மேனுவல் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து கான்டாக்ட், இதில் உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் மொபைல் நம்பர்லாம் போட்டுக்கலாம். இதுவும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓப்பன் பேஜ். இப்போ கஸ்டமர் வராங்க, வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ராவல்ஸ் புக் பண்ணுறாங்க. சரியா, புக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல லாகின் பண்ணுவாங்க. சரியா, இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கார் புக் பண்ணுறேன், இப்போ இந்த கார் புக் பண்ணுறேன். ஸோ என்ன கேட்கும்னா லாகின் ஃபஸ்ட்டு கேட்கும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், லாகின் புக் பண்ணுறேன். புக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ளே போகும். சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் இல்லையா, சைன் அப் கியர், கஸ்டமர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, பெயர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். சரியா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், ஸோ லாகின் பண்ணுறேன். ஓகே, லாகின் பண்ணிட்டேன். ஓகேவா, லாகின் பண்ணால் என்னுடைய ப்ரொஃபைல் இங்கே தான் வரும். ஓகேவா, என்னுடைய ப்ரொஃபைலில் எல்லாமே இங்கே, நான் ஒரு யூஸராக இருந்தோம்னா என் டீட்டெயில்ஸ் இப்படி தான் இருக்கும். என்னோடய ப்ரொஃபைலில் மாற்றிக்கலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மை புக்கிங் பண்ணிக்கலாம், இது ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இப்போ வந்து ப்ரொஃபைல் செட்டிங் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் என்னுடைய பேசிக் செட்டிங், என்னோடய பெயர், இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்ஸு, கண்ட்ரி சிட்டிலாம் வந்துடும். சரியா, அப்புறம் அப்டேட் பாஸ்வேர்டு, என்னுடைய பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் மை புக்கிங், நான் இது வரைக்கும் இது என்னெல்லாம் புக் பண்ணோ அதெல்லாம் லைனாக வரும். ஓகேவா, இதை மை புக்கிங்,
போஸ்டர் டெஸ்டிமோனியல், அதாவது நான் வந்து உங்கள் சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் அந்த அறுத்து போட்டால் வெப்சைட்டில் ஃப்ரண்ட்டில் வரும். அப்புறம் மை டெஸ்டிமோனியல், நான் இது வரைக்கும் எத்தனை இது போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாருங்க ஒன்று போட்டிருக்கேன், திஸ் இஸ் நைஸ் சர்வீஸ்னு ஒன்று போட்டிருக்கேன், என்னைக்கு பண்ணியிருக்கிறேன் டைம் வந்திருக்குன்னு வந்துடும். ஓகேவா? தென் சைன் அவுட் கொடுத்த வெளியே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பேனல். ஓகே, இப்போ நம்ம அட்மின் பேனலில் பார்க்க போகிறோம். அட்மின் பேனலுக்கு கீழே லாகின் கொடுத்துருப்பாங்க, நேரத்துலேயே அட்மின் லாகின். ஸோ கொடுத்து இது கொடுத்து அட்மின் லாகின் போயிடும். இதில் போயிட்டு உங்கள் அட்மின் ஐடி போடணும். சரி, இப்போ அட்மின் இது போடுறேன், அட்மின் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா அட்மினுக்கான டேஷ்போர்ட். இதில் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக வந்துடும், எத்தனை யூஸர் இருக்கிறாங்க, எத்தனை வெஹிக்கிள் இருக்குது, ஓகே, எத்தனை புக்கிங் ஆயிருக்குது, எத்தனை பிராண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? எத்தனை பிராண்ட்ஸ்னா ஒவ்வொரு கார், இப்போ வந்து மகேந்திரா, அப்புறம் ஹோண்டா, அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க, எத்தனை குறை, எத்தனை டிக்கெட், அதாவது குறை கேட்பாங்களே சார் எனக்கு இந்த இடத்துக்கு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அப்போ டெஸ்டிமோனியல் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ரிஜிஸ்டர் யூசர் இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பிராண்ட்ஸ், பிராண்ட்ஸில் கிரியேட் பிராண்டு, நான் வந்து புதுசாக ஒரு பிராண்ட் போடணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து ஹோண்டா மகேந்திரா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட எத்தனை கார் இருக்கோ அந்த காருக்கு ஏற்ற மாதிரி பிராண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேனேஜ் பிராண்ட், நான் இதுக்கு மேலே போட்ட பிராண்ட்ஸ்லாம் அங்கே வந்துருப்போம். சரியா? ஓகே, தென் வெஹிக்கிள், நீங்கள் ஒரு வெஹிக்கிளில் போஸ்ட் போடணும், இங்கே ஒரு வெஹிக்கிளில் போடணும்னா போட்டுக்கலாம். வெஹிக்கிள் டைப்பு என்ன டைட்டில், அதுக்குன்னு ஒரு மகேந்திரா ஜைரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ரிவ்யூ, இது வந்து இத்தனை வருஷம் ஆகுது, நல்ல கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டேக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த ஒரு இயர் போட்டுக்கலாம். ஓகேவா? தென் பிராண்டு, அது என்ன பிராண்டு அப்படிங்கிற மாதிரி, மாருதி, பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி போட்டுக்கலாம். அது என்ன ஃபியூல், ஓகேவா, பெட்ரோலா, டீசலா, கேஸான்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ சிட்டி கெப்பாசிட்டி எத்தனை பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். ஸோ உங்கள் வாகனத்துடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் உங்கள் காரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஏர் கண்டிஷன் இருக்குது, பவர் ஸ்டியரிங் இருக்குது, சிடி பிளேயர் இருக்குது. ஸோ என்னென்ன உண்டோ அத்தனையும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தான் ஒரு வீக்கிலே ஆட் பண்ணணும். இப்போ மேனேஜ் வீக்கிள், நீங்கள் ஏற்கனவே ஒரு வெஹிக்கிள் போட்டிருப்பீங்க, அதனுடைய டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த வெஹிக்கிள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை கிளிக் பண்ணால் அழிஞ்சிடும். இப்போ இதை கிளிக் பண்ணுற பாருங்கள், எடிட் கொடுக்குறேன், எடிட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மேனேஜ் வெஹிக்கிள். ஓகே, தென் மேனேஜ் புக்கிங், யாராவது புக் பண்ணாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ புக் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே வந்திருக்கும். அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ், கன்ஃபார்ம்னா கன்ஃபார்ம், கேன்சல்னா கேன்சல். இப்போ பாருங்கள் இது வந்து புக் பண்ணிருக்காரு, நான் அது கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இதை கிளிக் பண்ணாருன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அந்த யூஸருக்கு ஸ்டேட்டஸ் போயிடும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அதை பார்த்துக்குவாங்க. இப்போ இந்த இந்த புக்கு எனக்கு தேவையில்ல, கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் மேனேஜ் டெஸ்டிமோனியல், யாராவது போட்டிருப்பாங்களா சார் உங்கள் சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற போட்டிருப்பாங்க இல்லையா, இதை நீங்கள் ஆக்டிவ் இன்னாட்டி கொடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள் திஸ் இஸ் நைஸ் சர்வீஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு, இதை நீங்கள் ஆப்பில் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரண்டில் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் பண்ணிக்கணும். தென் மேனேஜ் கான்டக்டர்ஸ் கொரி, ஓகே, யாராவது கொரி கேட்டிருந்தாங்கடா சார் உங்களுடைய சர்வீஸ் எனக்கு வேணும், எங்கள் ஏரியாவில் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கேட்பாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? தென் ரிஜிஸ்டர் யூசர், யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் அவங்க பேர்லாம் வந்துடும், எல்லாமே பாஸ்வேர்டு இருக்குன்னு வந்துடும். அப்புறம் கான்டக்ட் இன்ஃபோ, ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுடைய இது அப்டேட் பண்ணிக்கலாம், அதாவது உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் மெயில் ஐடி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம். இது போடுறதா முன்னாடி வரும். ஓகே, தென் மேனேஜ் சப்ஸ்கிரைபர், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுங்க வந்திருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பேஜை மாற்றிக்கலாம், ஃப்ரெண்டு பேஜை நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம், அதுக்கான விஷயங்கள் வந்து. அப்புறம் மேனேஜ் பேஜஸ் இதை பார்ப்போம். இதை கிளிக் பண்ணால் நீங்கள் பேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான விஷயங்கள் வரும், இதை நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த ப்ரைவேசி அண்ட் பாலிசி, அதை நீங்கள் எடிட் பண்ண பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் வர்றது. ஓகேவா? அப்போட்டர்ஸ் இது நீங்கள் என்ன பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ட்ராவல்ஸ் வெப்சைட்டை, உங்களுக்கான ட்ராவல்ஸ் வெப்சைட்டை நீங்கள் எடிட் பண்ணுறது. இதுக்கான ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வெப்சைட் இன்னும் நீங்கள் கால் பண்ணுங்கள், கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.